மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய பாரதிய வித்யா பவன் தலைவரும் நாட்டுக்கேற்ற நல்ல சிந்தனைகளை உரிய காலத்தில் தெரிவித்து வருபவருமாகிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களே, இது ஒரு குடும்ப நிகழ்ச்சி. நல்லவைகளை சிந்திப்பதற்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். நாட்டுக்கும் நல்லவை, நமக்கும் நல்லவை. நல்லவை என்று காலந்தோறும் போற்றப்பட்டு வந்த செய்திகள், அவைகளில் சிலவற்றை சிந்திப்பதற்காக 2021 ஆண்டு தொடங்க இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாதந்தோறும் பல்வேறு சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இது நடைபெறுகின்ற இடம் சமுத்தூரில், வளமான இயற்கை சூழலில். சமுத்தூர் சென்னைக்கு சொந்தமான இந்த காட்டு பங்களாவில் நடைபெறுகிறது. இந்த இடம் ஏற்கனவே புனிதம் பெற்ற இடம். இது நம்முடைய வணக்கத்துக்குரிய பழனி சாது சாமிகள் வந்து தங்கியிருந்த இடம். இது பல நாள் வந்து இங்கே அவர்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள். இதை பற்றி சொல்லுகிற பொழுது, இதற்கு சரியான பாதை இல்லாமல் இருந்தது. அவர்கள் வந்து இங்கு தங்குகிறார்கள் என்பதற்காக ஒரே நாளில் இந்த பாதை சமைக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட புனிதமான இடம் இது. பழனியில் பசித்து வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு தரக்கூடிய விதத்தில் அன்னதானத்தை முக்கியத்துவப்படுத்தி சாது சாமிகள் அந்த மடத்தை அமைத்தார்கள். அதை அமைக்க வேண்டுமென்ற நோக்கம் ஒன்றும் அவருக்கு இருக்கவில்லை. எப்பொழுதும் அவர் திருவண்ணாமலையிலிருந்து ஆண்டுதோறும் பழனிக்கு வருவது வழக்கம். அப்படி வந்த ஓராண்டில் ஏராளமான அன்பர்கள் கூட சூழ்ந்திருக்க அவர்களுக்கு உணவளிக்க வசதி இல்லாமல் இருந்தது. என்ன செய்வது என்று இப்பொழுது இருக்கிற சாது சாமிகள் மடத்தின் அருகில் பெரிய மரங்கள் ஓங்கி வளர்ந்திருந்த இடம் அது. அப்படி அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது, யாரோ ஒருவர் ஒரு வண்டியில் நிறைய பொருள்களை ஏற்றி கொண்டு வந்து இந்த இடத்தில் சாமியார்கள் எல்லாம் இருப்பதனால இங்கே உணவு தயாரிப்பதற்கு வேண்டிய பொருள்களை கொடுத்து அனுப்பினார்கள் என்று அந்த வண்டியிலே வந்தவர்கள் கொடுத்த அந்த அரிசி பருப்பை வாங்கி உணவு தயாரிக்க தொடங்கினார்கள். அன்றிலிருந்து சாது சாமிகள் மடம் அன்னதானத்துக்கு உரிய இடமாக அது உருவாயிற்று என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட மக்களுக்கு இன்றியமையாத பசியை தணிக்கக்கூடிய, உலகத்தினுடைய உயர்ந்த லட்சியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பசியை தீர்ப்பது என்ற லட்சியத்தை முதன்மையாக கொண்டு அந்த காலத்தில் அது அவசியமாக இருந்ததனால் அந்த மடத்தை நிறுவினார்கள். அந்த மக்களை நேசிக்கின்ற சாது சாமிகள் வந்து தங்கியிருந்த இடம் இது. எனவே இது மிக புனிதமான இடம் இது. இந்த இடத்தில் சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு குறிப்பு அறிதல் என்ற ஒரு பொருளை பற்றி சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். குறிப்பு என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் உண்டு. குறித்து எழுதுவதற்கு குறிப்புன்னு பேர்,
இன்னொன்று அடுத்தவர் என்ன நினைக்கிறார் என்பதை அறிவது என்பது இன்னொரு வகையில் குறிப்பு என்ற பொருளை தருவது. இப்போ குறிப்பு அறிதல் என்பது மற்றவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற அறிவுக்கு தான் குறிப்பறிதல்னு பேர். இந்த குறிப்பறிதல் மிகவும் முக்கியமானது. எல்லா துறையில் இருக்கிறவர்களுக்கு முக்கியமானது, தொழில் துறையில் இருக்கிறவர்களுக்கு முக்கியமானது, தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு முக்கியமானது, அவர்களிடத்தில் பணியாற்றுகிற சிறந்த அலுவலர்களுக்கு முக்கியமானது. குறிப்பறிதல் என்பது அரசர்களிடத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு குறிப்பறிதல் என்பது மிக முக்கியமானது. எனவேதான் பொருளதிகாரத்தில் திருவள்ளுவர் குறிப்பறிதல் என்ற ஒரு இயலை அமைத்திருக்கிறார். குறிப்பறிதல் என்ற இயல் 71வது இயல் திருக்குறளில். அந்த 71வது இயலில் குறிப்பறிதல் என்றால் அதனுடைய குணங்கள் என்ன என்பதை தெரிவிக்கிறார். அத்தனை குறளையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குறிப்பறிதல் என்பதற்கு பல மொழிபெயர்ப்புகள் திருக்குறளுக்கு வந்திருக்கின்றன. அந்த சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் பல பேர் அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழிலே பெரும்புலமை இல்லாத ஆனால் மனிதர்களுக்கு தேவையான செய்திகளை நன்கு உணர்ந்திருக்கின்ற காந்தியடிகள் குடும்பத்திலே வந்த கோபாலகிருஷ்ண காந்தி திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார். பலருக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது, கோபாலகிருஷ்ண காந்தியினுடைய மொழிபெயர்ப்பு காந்தியத்துக்கு நெருக்கமான ஒரு மொழிபெயர்ப்பு திருக்குறளுக்கு அவர் செய்திருக்கிறார். அவர் இந்த குறிப்பறிதல் என்ற சொல்லுக்கு என்ன மொழிபெயர்ப்பை தந்திருக்கிறார் என்றால் நாலேஜ் ஆஃப் இண்டிகேஷன்ஸ் என்று குறிப்பிடுகிறார். மற்றவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பறிதல் என்பதற்கு நாலேஜ் ஆஃப் இண்டிகேஷன்ஸ் என்று குறிப்பிட்டிருப்பது ரொம்ப திருவள்ளுவருக்கும் நெருக்கமானதாக அமைந்திருப்பதை பார்க்குறோம். அதில் எனக்கு பிடித்த திருக்குறள் குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் என்பது ஒரு திருக்குறள், 3வது திருக்குறள் இந்த அதிகாரத்தில். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல். திருவள்ளுவர் இப்படி சில சமயங்களில் பேசுவார். உயிரை கொடுத்தாவது இதை தெரிந்து கொள்ள வேண்டும், கொடுத்தும் குழல் வேண்டும், நட்பு என்ன கொடுத்து வேண்டுமானாலும் இந்த நட்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சில விஷயங்களே சொல்லுகிற பொழுது அழுத்தத்துக்காக இப்படியெல்லாம் சொல்லுவார். அது மாதிரி இங்கே என்ன சொல்லுகிறார், உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல். குறிப்பில் குறிப்புணர்வாரை, ரெண்டு குறிப்பு வருகிறது அதில், ஒரு குறிப்பு தன் குறிப்பு, இன்னொரு குறிப்பு அடுத்தவர்கள் குறிப்பு. தன்னிடத்திலே குறிப்புணரும் சக்தி உள்ளவன் குறிப்பில் குறிப்புணர்வாரை, தன்னுடைய குறிப்பினால் மற்றவர்களுடைய மனசிலே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுகிற ஆற்றல் உடையவனை நீ உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல். உறுப்பிலே எதை கொடுத்து வேண்டுமானாலும் அவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், நட்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடுகின்றார். இப்போ இதுக்கு பழைய உரையாசிரியர்கள் என்ன பொருள் சொல்கிறார்கள், குறிப்பாக திருக்குறளினுடைய அந்த காலத்தில் 10 உரையாசிரியர்கள் திருக்குறளுக்கு வெவ்வேறு காலங்களில் உரை எழுதினார்கள். பரிமேலழகர், பரிதியார் என்று பல பேர் உரை எழுதினார்கள். 10 பேர் அவர்களில் முக்கியமானவர்கள். அதில் ஒருத்தருக்கொருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மணக்குடவர் உரை கொஞ்சம் வித்தியாசமானது. அதிகார வைப்பு, அதாவது வரிசை, திருக்குறளினுடைய தலைப்பு வரிசைகளை கூட சில பேர் உரையாசிரியர்கள் மாற்றி இருக்கிறார்கள் அவர்களுடைய மனோ தர்மத்துக்கு ஏற்றபடி. அதில் மிகச்சிறந்த உரையாசிரியர் பரிமேலழகர். அவருக்கு நிறைய எதிர்ப்பும் உண்டு. ஏன் பரிமேலழகருடைய உரை சிறப்பு என்று சொன்னால், பரிமேலழகர் பெரும் புலமையுடையவர். வடமொழியிலும் புலமையுடையவர், தென்மொழியிலும் புலமையுடையவர். அதனால் பல சமயங்களிலே வலிந்து பொருள் சொல்வார். வேதத்துக்கு, உபனிஷத்துக்கு என்றெல்லாம் சேர்த்து சொல்லுவார். அதை நாம் விட்டுவிடுவோம். அந்த உரை நமக்கு தேவையில்லை என்றால் விட்டுவிடுவோம். ஆனால் திருவள்ளுவரை பரந்த அறிவோடு பார்த்து அந்த தன்னுடைய உரையை சொன்னவர் பரிமேலழகர்.
எவ்வளவு அழகானது அவருடைய உரை என்பதற்கு ஒரு சான்று நான் சொல்லுகிறேன். மானம்ங்கிற ஒரு இயல் இருக்கிறது, அதுக்கு திருவள்ளுவர் மானத்தை பற்றி நிறைய சொல்கிறாரு. மானம்னா அளவுன்னு தான் அர்த்தம், வெகுமானம் சன்மானம் என்றெல்லாம் இருக்கிறது. அப்புறம் நம்முடைய வெப்பமானின்னு சொல்கிறோம், உடலினுடைய வெப்பத்தை. மானம்னா அளவு, வெப்பத்தின் அளவை அறிவது வெப்பமானி. வெகுமானம்னா அதிகமான அளவில் கொடுப்பது. தன்மானம் என்றாலும் அப்படியே. எனவே மானம்ங்கிற சொல்லுக அளவுங்கிறது தான் பொருள். நாம் நினைக்கிற மானம் அல்ல, அளவு என்பது தான் பொருள். அளவுக்கு மீறி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மானம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அதுக்கு இலக்கணம் சொல்லுகிறார் பரிமேலழகர், மானம் என்பது தன் நிலையில் தாழாமையும், ஒரு தாழ்வு நேர்ந்துழி உயிர் வாழாமையும். இது அவர் சொல்ற இலக்கணம். இப்போ திருவள்ளுவர் எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டிருக்கிறார், மானம் என்பது தன்னுடைய தகுதியிலிருந்து கீழே போயிடக்கூடாது. அப்படி தான் ஒன்றும் செய்யாமலே வேறு சூழ்நிலைகளிலால் ஒருவன் கீழே போகும்படி நேருமானால், பல்வேறு காரணங்களால் அவனுடைய வாழ்க்கையில தாழ்வு நேருமானால் உயிர் வாழாமையும். அப்போ அந்த மானம்ங்கிறதுனுடைய தரம் எவ்வளவுன்னு கொஞ்சம் பொதுவாக உயர்த்தி வைக்கிறார் பரிமேலழகர். அப்படிப்பட்ட பரிமேலழகர் இந்த இடத்துல உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு என்ன பொருள் சொல்கிறார் என்றால், இது பொருளதிகாரம் என்பது அரசனை பற்றியது. அப்போ அரசனுடைய குறிப்பிடுதல் என்பது அரசனை பொருத்தி அவர் பார்க்கிறார். அதனால் அரசன் நல்ல குறிப்பறியும் திறமை உடையவனை என்ன கொடுத்தும் பெறலாம் என்றால், அவனுக்கு படை, ஆயுதம், குதிரை, யானை, பொருள் என்று தன்னிடத்திலே இருக்கிற தன்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன இருக்கிறதோ, செல்வங்கள் என்ன இருக்கிறதோ, அதில் என்ன விரும்புகிறானோ அதை கொடுத்து அவனை தன்னுடைய பக்கத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பரிமேலழகர் சொல்லுகிறார். நானும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறேன். நான் என்னுடைய உரையில உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் என்றால், கண்ணை கேட்டாலும் கொடு, உயிரை கேட்டாலும் கொடு. எனவே நம்முடைய நமக்கு சொந்தமாக இருப்பது நம்முடைய உறுப்புகள். அந்த உறுப்புகளில் என்ன கேட்கிறானோ அதை, அதாவது கொடுக்க முடியாது, ஆனால் அந்த அளவுக்கு அவனை நெருக்கமாக வைத்துக்கொள் என்ற பொருளிலே திருவள்ளுவர் சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் உரை எழுதியிருக்கிறேன். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல். அப்போ மனித உடலின் உறுப்புகளில் எதை வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம் என்பது ஒரு பக்கத்து உரை. இதை அதிகம் பேர் எழுதலை. பரிமேலழகர் சொன்னதை தான் பல பேர் திரும்ப எழுதியிருக்கிறார். இதை இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துறையில் இந்த குறிப்பறிதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்பு, எந்த நிர்வாகத்துக்கும் உரிய பண்பு. அது கடை நடத்தினாலும் சரி, கல்லூரி நடத்தினாலும் சரி, நிர்வாகத்துறையில் அனைவருக்கும் இன்றியமையாத ஒரு பண்பு இந்த குறிப்பறிதல். பொருளதிகாரம் என்பதே அட்மினிஸ்ட்ரேஷன் தான், நிர்வாகத்துறைக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடியது தான். இதே பழம்பெரும் அறிவாற்றல் கொண்டது திருக்குறள் என்பதனால் இதை குறித்து தன்னுடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டார் இறையன்பு ஐஏஎஸ். அவர் திருக்குறளை பற்றி தான் அவருடைய பிஹெச்டி, ரெண்டு மூணு பிஹெச்டி வாங்கியிருக்கிறார். அது ஒன்று திருக்குறளை அடிப்படையாக வைத்தார். அதில் அவர் குறிப்பிடுதல்ங்கிறதுக்கு அவர் மிக அழகான ஒரு விளக்கம் சொல்கிறார். அது என்னவென்றால், நான் வெர்பல் கம்யூனிகேஷன். குறிப்பிடுதல் என்பது சொல்லாமலே உணர்வது, அதனால் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்று இதை பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் சொல்லலாம் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது ஒரு புள்ளி விவரத்தை அவர் கொடுக்கிறார். முக்கியமான ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்கிறார். அந்த வாசகத்தை நான் படிக்கிறேன். அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கக்கூடிய நூல். இன் எ டிப்பிக்கல் கம்யூனிகேஷன், ஒருவருக்கொருவர் உரையாடுகிற சாதாரணமான ஒரு உரையாடலில், 7% ஆஃப் த மீனிங் ஆஃப் த மெசேஜ் இஸ் ஆக்சுவலி கேரிட் பை வேர்ட்ஸ்.
சொற்களால் நாம் தொடர்பு கொள்வது என்பது 7%. In a typical communication, 7% of the meaning of the message is actually carried by words. அப்படி சொல்லுகிற பொழுது அந்த சொல்லுக்கு கொடுக்கிற அழுத்தம், அந்த சொல்லை சொல்லுகிற வேகம், அந்த சொல்லை சொல்லுகிற நேரம் என்று இருக்கிறதே, அதெல்லாம் வெர்பல் அல்ல, நான் வெர்பல். அப்போ அது வந்து அவர்களுடைய உடல் மொழியோடு சம்பந்தப்பட்டது, அந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகிற உடல் மொழியோடு சம்பந்தப்பட்டது. அந்த உடல் மொழி எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறது இதில் என்ன, 38%. 38% பை வாய்ஸ், டோன், பேசிங், அதை இடைவெளி விட்டு சொல்லுதல், டைமிங் என்பதெல்லாம் 38%. இதெல்லாம் வந்து அந்த கம்யூனிகேஷனில் 38%. And 55% of the message is carried by non-verbal communication. Non-verbal communication, that is body language. நம்முடைய உடல் மொழியினால்தான் 55% அந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம் என்பது ஒரு புள்ளி விவரத்தை அவர் ஒரு சிறந்த நூலிலே இருந்து எடுத்து மேற்கோளாக கையாளுகிறார். இன்னொன்று என்ன சொல்கிறார், ஒரு சுவையான செய்தியை அந்த இடத்துல அவர் பகிர்ந்து கொள்கிறார். அது என்னவென்றால், மனிதன் எழுப்புகிற ஒலிகள், அது என்ன விதமான ஒலியாக வேண்டுமானால் இருக்கட்டும், மனிதன் எழுப்புகிற ஒலிகளை எல்லாம் ஒரு சாதாரண நாளில், உணர்ச்சி வசப்பட்ட நாளில், அல்லது விழா நாளில், அல்லது சொற்பொழிவு போன்றது, அதெல்லாம் விட்டுருவோம். சாதாரண நாளில் ஒரு மனிதன் எழுப்புகிற ஒலிகளை பதிவு செய்தால், இஃப் யூ டேக் ஆல் த சவுண்ட்ஸ் வி அட்டர் இன் அன் ஆர்டினரி டே, இட் வில் ரன் அப் டு 11 minutes. 11 நிமிடத்துக்கு தான் இந்த ஒலிகளே வரும் என்று ஒரு ஒரு பரிசோதனையில் செய்யப்பட்ட கணக்குகள், பலரிடத்தில் பரிசோதனை செய்த கணக்கில் இப்படி ஒரு செய்தி நமக்கு ஆச்சரியப்பட முடியாத ஒரு தகவல் அமைந்திருக்கிறது. மனிதன் எழுப்புகிற ஒலிகளில் ஒன்றாக நாம் பதிவு செய்வோமானால் அது 11 நிமிஷத்துக்கு தான் வரும். அப்போ நான் வெர்பலாக இருக்கக்கூடிய சொற்கள் இல்லாத உடல் மொழியின் மூலமாகவும் வேறு வகையினாலும் நாம் அந்த செய்தியை சொல்ல முனைகிறோமே, அந்த தொடர்பியல் இருக்கிறதே அதுதான் அதிகமாக செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறது, உண்மையாகவே செய்திகளை அதுதான் கொண்டு போய் சேர்க்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். இது வந்து அறிவாளிகள், படித்தவர்கள் அவர்களுக்கிடையிலே தான் இந்த மாதிரியான ஒரு செய்தி இருக்கிறதா, இல்லை மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லினால் சொல்லித்தான் விளக்க வேண்டி இருக்குமா என்றும் ஒரு பரிசோதனை நடத்தப்பட்டது. அது சார்ந்த அறிஞர்கள் நியூ கினி என்ற நாட்டில் பழங்குடிகள், அபாரிஜின்ஸ் இருக்கக்கூடிய பழங்குடிகள் இருக்கக்கூடிய நாட்டிலே இதனை சோதனை செய்கிறார்கள். அதாவது சைகையின் மூலமாக, பாடி லாங்குவேஜினுடைய உடல் மொழியின் மூலமாக தகவலை தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கிற பொழுது பழங்குடிகளாக இருக்கிறவர்களிடத்தில் கூட இந்த உடல் மொழியின் மூலமாகவும் குறிப்புகளின் மூலமாகவும் சொல்லுகிற செய்தி உடனடியாக அவர்களுக்கு அந்த தொடர்பு ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். ஆகவே மனிதனுடைய அடிப்படை மொழி என்பது சொல்லல்ல, அடிப்படை மொழி என்பது சைகைகளும் பிறவற்றினாலும் சொல்லப்படுகிற உணரப்படுகிற செய்தி தான் மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டு சொல்வதை அறிஞர்கள் இவ்வாறு கருதுகிறார்கள். அப்படி கருதுகிற அந்த செய்தியை பார்த்தீர்களானால், நம்முடைய நாட்டிலே கூட குறிகளின் மூலமாக சொல்லுவது தத்துவ உலகத்திலும் இருக்கிறது. வடவால விருட்சத்தின் கீழ் சிவபெருமான் குருவாக அமர்ந்திருக்க 4 சீடர்கள் அவரிடத்திலே இருந்து கற்றுக்கொள்வதாக நம்முடைய பாரம்பரியமான செய்திகள் பேசுகின்றன. படங்களில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 4 சீடர்கள் அமர்ந்திருக்க சிவபெருமான் அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார். ஆனால் அவர் ஒரு உபதேசமும் வாயினால் சொல்லுவதில்லை. அவர் சின்முத்திரை என்ற இந்த அடையாளத்தை தான் காட்டுகிறார். அதனால்
பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர் பேசாமல் பேசினார், இவர்கள் உணராமல் உணர்ந்தார்கள் என்று அந்த பேச்சை குறித்து சொல்லுவார். பேசாமல் பேசினார், உணராமல் உணர்ந்தார்கள் சீடர்கள் என்று அந்த சின்முத்திரையை குறிப்பிட்டு சொல்லுவார். உங்களுக்கு தெரிந்திருக்கும், சின்முத்திரையினுடைய பொருள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பெருவிரலும் சுட்டுவிரலுமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விரலும் ஒன்று சேர்கிறது, மீதி மூன்று விரல் தனித்து நிற்கிறது. காமம், வெகுளி, மயக்கம் என்பதை நீங்கள் எவ்வளவு தூரம் விடுகிறீர்களோ அவ்வளவு தூரத்துக்கு இறைவனோடு ஜீவ பரமாத்மாவோடு ஜீவாத்மா சேருவதற்கு வாய்ப்பு. இதை அவர் சின்முத்திரையினால் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ பேசாமல் பேசி சொல்லாமல் சொல்லுகின்ற அந்த விஷயத்தை உணராமல் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையிலே அது குறியீட்டு முறையிலேயே உணர்ந்து கொள்வது என்கிற ஒரு முறையானது நம்முடைய நாட்டில் இருந்து வருகிறது. இதில் என்ன கஷ்டம்னா, அடையாளம் இருக்கிறது, நீங்கள் அதுக்கு இஷ்டத்துக்கு பொருள் சொல்லுகிற வாய்ப்பும் இருக்கிறது, தவறான பொருள் சொல்லுகிற வாய்ப்பும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு படக்கதை உண்டு. அந்த கதையில் ஒரு அரசவையிலே ஒரு சிறந்த புலவன் இருந்தார். அரசர் அவனுக்கு செய்யக்கூடிய சிறப்பினால அவனுக்கு அகங்காரம் தாங்க முடியாமல் போயிட்டு மீதி இருக்கிறவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் போனார்கள். எதற்கு எடுத்தாலும் அவனிடத்திலே தான் யோசனை கேட்கிறது என்ற நிலைமை வந்தவுடனே மற்றவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்ணினார்கள். எதுவுமே தெரியாத ஒருத்தனை குடிச்சிட்டு வந்து இவனை அவமானப்படுத்தணும் முடிவு செய்தார்கள். ஆகவே ஊரெல்லாம் சுற்றி தேடினார்கள். ஒரு மண்டபத்தில் பிச்சை எடுக்கிறவன் ஒருத்தன் இருந்தால் அவனுக்கு ஒரு கண் தெரியாது. அந்த ஒற்றை கண்ணனை பிடித்து கொண்டு வந்தார்கள். எதுக்கு என்னன்னு கேட்டால், ஒன்றுமில்லை, ஒரு பெரிய சிறந்த அறிஞர் வருவரிடத்தில் நீ வந்து பேசணும், சைகையினாலேயே பேசு என்று சொன்ன உடனே அவனை பெரும் புலவர் அமர்ந்திருக்கிறார், உங்களுக்கு சமமாக பேசக்கூடிய ஆளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இவன் ஒன்றும் தெரியாதவன். அப்போ அப்படியா, சரி பார்த்து விடுவோம் என்று பெரும் புலவர் அவரிடத்தில் அப்படி அடையாளம் காட்டினார். உடனே அவன் இப்படி அடையாளம் காட்டினார், உடனே அவர் இப்படி அடையாளம் காட்டினார். அப்படி காட்டின உடனே அவன் ஓங்கி மேஜையை குத்தி விட்டு இறந்து போய்விட்டான். போன உடனே அவர் போன உடனே பெரும் புலவர் கொண்டாடுகிறார், எனக்கு சமமான ஒரு அறிவாளியை அழைத்து கொண்டு வந்து விட்டீர்களே என்று அவர் கொண்டாடுகிறார். அவனோ கோபத்தால் கொந்தளித்து போயிருக்கிறார். அவனை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறார்கள், என்னப்பா நடந்தது, இப்படி அவமானப்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னை கொண்டு உட்கார் வச்சிருக்கு அந்தால என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு கண் தான் இருக்கிறதுன்னு ஒரு கண்ணு காட்டுறார். உடனே நான் ரெண்டு கண் இருக்கு, ரெண்டு விரல காட்ட, ரெண்டு கண் இருந்து நீ என்ன சாதித்து விட்டாய் என்று நான். அவர் உடனே மூணு விரல காட்டினார், என்னுடைய ரெண்டு கண்ணு உன்னுடைய ஒன்று கண்டு சேர்ந்து மூணு கண் என்று கேள்வி பண்ணினார். இதுக்கு மேல பேசினா நடக்கிறது வேறேன்னு ஓய்வு குத்திட்டு வந்துட்டேன் என்று அவன் சொன்னான். இவரிடத்தில் வந்து கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் மௌன உரையாடல் நடத்தினோம், அதில் கடவுள் ஒருவரே என்று நான் சொன்னேன். அதுக்கு அவர் சக்தியும் சிவமும்னு ரெண்டு இருக்கலாம்னு அவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனே நான் ஒருவரே என்று சொன்ன அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு, அப்படியானால் படைத்தல் காத்தல் அடித்தல் என்று மூன்று பேர் இருக்கலாம்னு நான் சொன்னேன். அதெல்லாம் முடியாது, கடவுள் ஒருவரேன்னு அவர் நிலைநாட்டிட்டு போயிட்டார். ஒரே சைகை ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான பொருள் தருகிறோம். இப்போ குறிப்பு அறிதல் என்பது மெய்யான குறிப்பை அறிதலே தவிர போலியாக அதற்கு பொருள் காண்பது அல்ல. ஆகவே குறிப்பறிதல் என்பது மெய்யுணர்தல், மெய்யை அறிதல் என்ற லட்சியத்தையும் கொண்டிருப்பதாக விளங்கக்கூடியது அது என்று பார்க்கலாம். அதனால தான் இதை நாலேஜ் ஆஃப் இண்டிகேஷன்ஸ் என்றது அழகாக கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். இது நமக்கு புராண இதிகாசங்களில் எல்லாம் நிறைய செய்திகள் இருப்பதை பார்க்கலாம். ஜராசந்தன் என்பவனை கொல்லுவதற்காக பீமன் போகிறான். அவனை சுலபமாக கொல்ல முடியாது. ஜராசந்தனை எவ்வளவோ சண்டை போட்டு பார்க்கிறான், ஒன்றும் முடியவில்லை. கண்ணன் தொலைவில் நின்று கொண்டிருக்கிறான். ஜராசந்தனை கொல்லுவதற்காக அவன் ஒரு சைகை காட்டுகிறான்.
கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து அதனுடைய தோலை முடித்து காட்டுகிறான். அவனை ரெண்டாக பிளந்தால்தான் சாகடிக்க முடியுமே தவிர வேறு வழி இல்லை. அதை உடனடியாக பீமன் உணர்ந்து அவனை ரெண்டாக பிளந்து எறிந்து கொள்ளுகிறான். அப்போ குறிப்பை சொல்லுவது ஒரு முறை, அதை உணர்ந்து கொள்வது என்பது வேறு விதமாக. உணர்ந்து கொண்டால் அவன் அந்த யுத்தத்திலே வென்றிருக்க முடியாது. கண்ணன் அவ்வாறு அடையாளம் காட்டினான் என்று பார்க்கலாம். அதுபோல இலக்கியங்களுக்கு இந்த குறிப்பறிதல் என்று வருகிற பொழுது அதை வந்து சிம்பலிசம் என்று குறிப்பிடுவார்கள். குறியீடாக சொல்லுகிற முறை என்று சொல்லுவார். பாரதியார் பாஞ்சாலி சபதம் எழுதியிருக்கிறார். பாஞ்சாலி சபதத்தை அவர் ஒரு குறியீடாக எழுதியிருக்கிறார். பாஞ்சாலி பாரத தாய் என்ற பொருளில் பாரத தாய் சுதந்திர சபதம் செய்வதாக பொருள்படும்படியாக அந்த குறியீட்டை வைத்து தான் பாஞ்சாலி சபதம் எழுதியிருக்கிறார். இன்னொரு பாரதத்தை இப்போ எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்போ இன்னொரு பாரதத்தை இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்வதற்கு பயன்படுமானால் சொல்லலாமே தவிர இல்லை என்றால் ஏற்கனவே பாரத கதை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பாஞ்சாலி சபதம் குறியீடாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு காவியம். அதுபோல இந்த குறியீடு என்பதை மிக பழங்காலத்திலிருந்து நம்முடைய இலக்கியங்கள் பின்பற்றி வருகின்றன. சிலப்பதிகாரம் காப்பியம் குறியீட்டு காப்பியம் அல்ல என்றாலும் அதில் பல இடங்களில் குறிப்பான செய்திகள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். சிலப்பதிகாரம் படித்திருக்கிறவர்களுக்கு தெரியும், படித்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். எடுத்த எடுப்பில் மங்கள வாழ்த்து பாடல் என்று ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னால் ஒரு கடவுள் துதி மாதிரி ஒன்றை எழுதியிருக்கிறார் இளங்கோவடிகள். அந்த இளங்கோடிகள் அதில் என்ன எழுதியிருக்கிறார்? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தார் சென்னி குளிர்வெண் குடைகோன்று இவ் அங்கன் உரகளித்தலால் நிலாவை போற்றுவோமாக, சந்திரனை போற்றுவோமாக, சந்திரனை போற்றுவோமாக. அது நம்மை ஆளுகிற சோழ அரசனுடைய வெண்பற்ற குடைபோல் தோன்றுவதால் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளர்ந்திருக்கலாம் நாம் சூரியனை போற்றுவோமாக. சூரியன் நம்முடைய சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம், அவனுடைய அதிகாரத்தின் எல்லையானது ஒரு சக்கரம் என்று கருதுவோமானால் அது எப்படி உலகை சுற்றி வருகிறதோ அதுபோல் சூரியனும் உலகை சுற்றி வருகிறது. அதனால் சூரியனை போற்றுவோமாக. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் மழையை போற்றுவோமாக. நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அடிபோல் மேல் நின்று தான் சுரத்தனார். அந்த சோழ மன்னன் குடிமக்களிடத்தில் கருணையை எப்படி பொழிவானோ அது மாதிரி மழை பொழிகிறது. ஆகவே மழையை போற்றுவோமா. மற்ற எல்லா நூல்களிலும், பிற்காலத்தில் வந்த எல்லா நூல்களிலும் கடவுள் வாழ்ந்து தான் இருக்கும். சிவபெருமானையோ அல்லது முருகனையோ மற்ற தெய்வங்களையோ வாழ்த்தி கொண்டுதான் காப்பு செய்யுள் இருக்கும். அவர் விநாயகரையோ என்னுடைய நூல் முடிவதற்காக நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதாகத்தான் இருக்கும். சிலப்பதிகார ஆசிரியர் இயற்கையை வாழ்த்துகிறார், சந்திரனை வாழ்த்துகிறார், சூரியனை வாழ்த்துகிறார், மழையை வாழ்த்துகிறார். இது ஒரு புதுமை. இது மாதிரி நிறைய புதுமைகளை சிலப்பதிகாரம் செய்திருக்கிறார். இப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்த்தை அமைப்பானேன் என்று அறிஞர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டார்கள். அவர்கள் கண்டறிந்த செய்தி என்னவென்றால் இயற்கை வாழ்த்து தான் இது, ஆனாலும் இந்த இயற்கை வாழ்த்தில் இந்த கதைக்கு பொருத்தமான ஒரு குறிப்பு இருக்கிறது என்று அவர்கள் கண்டார்கள். இந்த கதைக்கு பொருத்தமான ஒரு குறிப்பு இருக்கிறது. திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று மூன்று இயற்கை சக்திகளை போற்றுகிறார் இளங்கோடிகள். அதில் ஒரு குறிப்பு இருக்கிறது. மாபெரும் கவிஞர் இளங்கோடிகள் என்பதனால் அவர் ஒரு குறிப்பை வைத்து தான் இதை சொல்லுகிறார். என்ன குறிப்பு? இந்த மூன்றுமே கண்ணகியை குறிப்பவை. கண்ணகி ஆரம்பத்தில் வெறும் குடும்ப தலைவியாக இருந்தால் திங்களை போல நிலவை போல அமைதியாக குளிர்ச்சியாக இருந்தாள். அவள் பாண்டிய நாட்டுக்கு போய் அரச அந்த மா மதுரை நகரத்தையே எரிக்கிற சக்தியாக மாறினாள். சூரியனை போன்று கொதிக்கிற சக்தியாக மாறினாள். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்
அதன் பிறகு அவள் சேர நாட்டுக்கு சென்று தெய்வமானாள். தெய்வமாகி எந்த பாண்டியன் தன்னுடைய கணவனை கொன்றான் என்று கோபம் கொண்டாளோ அந்த பாண்டியனையே தென்னவன் சீதிலன் என்று அவர் ஒரு சாமி வந்து ஒரு பெண் பேசுவதாக கண்ணகி கோயிலில் பேசுவதாக வருகிறது. அந்த பெண் என்ன பேசுகிறாள், கண்ணகி பேசுவதாக பாண்டியனுக்கு பாண்டியன் எந்த தப்பும் பண்ணவில்லை, தென்னவன் தீதிலன் யான் அவன் தன் மகள், நான் அவனுக்கு மகளாவே, அவன் எந்த தப்பும் செய்யவில்லை என்று அங்கே பேசுகிறாள். ஏனென்றால் தெய்வமான பிறகு அவளிடமிருந்து எல்லோருக்கும் அருள் சுரக்கிறது, எது போல மழையை போல. இப்போ கண்ணகியினுடைய 3 stages ஆஃப் கண்ணகி, அவள் திங்களாக இருந்தால் ஞாயிறாக மாறினாள், பிறகு மழையாக மாறினாள் என்று சொல்லுகிற ஒரு குறிப்பைத்தான் திங்களை போற்றதும் ஞாயிறு போற்றதும் பாவனை போற்றதும் என்ற இந்த 3 இயற்கை குறிப்புகளும் காட்டுகின்றன என்று மிக அழகாக அதனுடைய குறிப்பு பொருளை கண்டறிந்து அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த குறிப்பு பொருளை சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சிகள் கூட நமக்கு உணர்த்த முடியும் என்பதையும் சிலப்பதிகாராசிரியர், சிலப்பதிகாரம் நம்ம அதிகம் படிக்காத நோக்கம், ராமாயணம் பாரதம் படித்த அளவுக்கு சிலப்பதிகாரத்தை படிக்கிறது, ஆனால் அதுக்கெல்லாம் மூல காவியம் சிலப்பதிகாரம். அது மட்டுமல்ல, ராமாயணமும் பாரதமும் வடமொழியில் இருந்து வந்தவை, இது இங்கிருந்து கிளம்பிய ஊற்று, இந்த மண்ணின் ஊற்று சிலப்பதிகாரம், இந்த மண்ணிலிருந்து பிறந்த சொந்த காவியம். அப்போ இந்த காவியம் தான் நம்முடைய காவியம் என்று போற்றக்கூடிய சிறப்பை உடையது சிலப்பதிகாரம். அதில் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போகிறார்கள், மதுரைக்கு பக்கத்தில் போய்விட்டார்கள். அப்பொழுது அந்த மதுரை மாநகரத்தினுடைய மாடக்கூடங்களின் மேல் இருந்த பாண்டியனுடைய கொடி அசைகிறது. அந்த கொடி அசைகிறதை பற்றி இளங்கோடிகள் சொல்கிறார், கதையில் இனிமேல் தான் ஆபத்து வரப்போகுது, ஆனால் முன்னாலேயே அந்த ஆபத்தை குறிப்பால் சொல்வது போல அந்த கொடி அசைவதை பற்றி சொல்லுகிற பொழுது சிலப்பதிகார ஆசிரியர் சொல்கிறார், போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி, எயில்தான் கோட்டைன்னு அர்த்தம், அந்த காவல் மிகுந்த கோட்டையின் மீது போருளந்தெடுத்த, எந்த போருக்கு யார் வந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்வது போல அந்த கொடி அந்த கொடி மேலே இருக்கிறது. அந்த போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாண, வராதீர்கள் வராதீர்கள் என்று சொல்வது போல் அந்த கொடி அசைந்தன. உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது, இந்த ஊருக்கு வராதீர்கள் என்று சொல்வது போல் அந்த கொடி அசைந்தது குறிப்பு சொல்றார். கதையை வாசிக்கிற நமக்கு ஏன் இப்படி சொல்லுகிறார் என்பது குறிப்பில் குறிப்புணர்ந்தால் தான் அந்த அதை அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நட நிகழ்ச்சி நடந்து கோவலன் கொலைப்பட்ட பிறகு மதுரை எரிந்த பிறகுதான் ஏன் அப்படி அந்த கொடி அசைந்ததுன்னு தெரியும். இது ஒரு அழகான கற்பனை, இளங்கோடிகளினுடைய கற்பனை. வாரல் என்பது வாரல்னா வராதே, வருதல் அல்ல, ரெண்டு சொல்லும் சேர்ந்தது. இப்போ தமிழிலே சொற்கள் புதிய புதிய விஞ்ஞான கருத்துக்களை சொல்வதற்கு சொற்களை உருவாக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம என்ன புது பொருள் வந்தாலும் உடனே நம்முடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் இப்போ அழகழகான தமிழ் சொற்கள் வந்து விட்டாங்க. அது மாதிரி மலையாளத்தில் கிடையாது, கன்னடத்தில் கிடையாது. அவங்களாம் போலீஸை இன்னும் போலீஸுக்கு தான் எழுதுவாங்க, நாம தான் காவல் எழுதுவோம். எனவே அது மாதிரி வேகமாக தமிழாக்கம் செய்யக்கூடிய திறமையும் மொழிக்கு இருக்கிறது. நமக்கு வேண்டுமான எல்லாம் இருக்கலாம், மொழிக்கு இருக்கிறது. அது மாதிரி வாரல்ங்கிற சொல் வருதல் அல்லாதது என்ற ரெண்டு சொல்லும் கலந்ததுனால வராதேன்னு பொருள். அதுக்கு ரொம்ப அழகான உதாரணம் சொல்றது பகல். பகல்னு ஏன் இதுக்கு பேருன்னு கேட்டால், அல் என்றால் இரவு, இரவு நேரத்துக்கு அல்லுன்னு பேரு, ஏன் வெளிச்சம் அல்லாதது. இவ்வளவு சின்ன சொல்லுக்குள்ள ஒரு பொருளை அடக்கியிருக்கிறார். அல் என்றால் இரவு, வெளிச்சம் இல்லாதது. பகல் என்றால் அந்த அல்லை, அந்த இரவை பகுக்கக்கூடியது, ஒளியால் பகுக்கக்கூடிய நேரம் பகல். இரவு நேரத்தில் மலரக்கூடிய மலருக்கு அல்லின்னு பேரு, இரவில் மலர்வது அல், அல்லி இரவில் மலர். சுலபமாக சொல்ல பண்ணியிருக்காங்க நம்முடைய முன்னோர்.
எனவே அந்த மாதிரி வாடல் என்பது போல் பறித்து கைகாட்ட அந்த 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 கற்பனை இருக்கிறது இளங்கோடிகளுடைய கற்பனை. அது காலந்தோறும் காலந்தோறும் கவிஞர்களால் இரவல் வாங்கப்பட்டது. இந்த குறிப்பாக சொல்றதுங்கிறத இந்த கொடியை வச்சு சொல்றத பிற்காலத்தில் பலரும் இரவல் வாங்கினார்கள். கம்பரே இளங்கோடிகளுக்கு இரவல் வாங்கினார். ராமனும் ராமனை அழைத்து கொண்டு போகிற விஸ்வாமித்திரரும் மிதிலைக்கு போகிறது. மிதிலைக்கு ராமன் லட்சுமணன் விஸ்வாமித்திரர் மூன்று பேரும் போகிறார்கள். பக்கத்தில் வந்து விட்டார்கள். மிதிலைக்கு பக்கத்தில் வந்து விட்டார்கள். மிதிலை மாநகரத்தின் மாடங்களில் இருக்கிற கொடிகள் அசைகின்றன. அங்கிருந்து காப்பி அடிச்சிருக்கிறார் கம்பர். ஆனால் இது வேற விதமாக சொல்றாரு. அப்போ கம்பர் என்ன சொல்லுகிறார்? அந்த கொடிகள் ஐயனை ஒல்லை வா என்று அழைப்பறம் போட்டார். சீக்கிரமா வா, கல்யாணம் பண்ணிக்கலாம், சீக்கிரம் வா என்று கூப்பிடுகிற மாதிரி அசைந்தன என்பது கம்பருடைய கற்பனை. மையர் மகரின் நீங்கி யான் செய்மா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் எல்லாம் ஐயனை ஒல்லை வா, ஒல்லைன்னா சீக்கிரம், சீக்கிரம் வா என்று அழைப்பறம் போட்டுறாமா. அந்த கொடிகள் சொல்லிச்சான், தாமரை மலரில் குடியிருக்கக்கூடிய லட்சுமி திருமகள் நான் செய்த தவத்தினால் இங்கே கூடியிருக்கிறாய். மையர் மலரின் நீங்கி யான் செய்மா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தால் திருமகள் என்னுடைய ஊரில் இருக்கிறாள், சீக்கிரப்பா என்று அழைப்பது போல் கொடிகள் அசைந்தன என்று அங்கே வராதே என்று சொன்ன கொடியை இங்கே வா என்று கூப்பிடுவதாக கம்பர் எழுதினார். இதை வில்லி பாரதத்தில் வில்லிபுத்தூர் ஆழ்வாரும் அதை மறுபடியும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்தார். அவர் அதுக்கு அடுத்ததாக அவர் சொன்னார், இப்போ காட்சி என்ன? துவாரகை, கண்ணன் படுத்திருக்கிறார், மகாபாரத போர் வரப்போகிறது, கண்ணனை நாம் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று துரியோதரன் நினைக்கிறார், நாம பக்கத்தில் சேர வேண்டும் என்று பாண்டவர்கள் அழைக்க நினைக்கிறார்கள். அர்ஜுனன் வருகிறார், துரியோதனன் வருகிறார். துரியோதனன் வருகிற அது நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். துரியோதனன் வருகிற போது கொடிகள் அசைகின்றன. அந்த கொடிகள் என்ன சொல்லி அசைகின்றன? நீ என்ன பண்ணினாலும் பாண்டவர் தங்கற்கல்லால் படைத்துணையாக மாட்டான், வீட்டு போ, திருப்பி போ என்று அந்த நம்ம அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள். திருப்பி போ என்று சொல்வது போல் அந்த கொடிகள் அசைந்தன. அப்போ கொடிகள் எப்படி திரும்பி போன்னு சொல்வோம்? அப்ப கொடிகள் இப்படி தொங்கவிடப்பட்டிருக்கு. திரும்பிப்போ திரும்பிப்போ என்று சொல்வது போல் அந்த கொடிகள் காண்டது பதாகை ஆடை கைகளால் மறிப்ப போன்ற வரலே என்று மறியல் செய்வது மாதிரி அந்த கொடிகள் அசைந்தனன்னு வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்லுகிறார். இப்ப கவிஞர்கள் குறிப்பு பொருளை இப்படி பல நிலைகளிலே எடுத்துச் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது காலம் காலமாக பலரும் திரும்ப திரும்ப இதை பார்த்து இந்த காட்சிகளை சொல்கிறார். அப்போ குறிப்பு பொருள் என்பது கவிஞர்கள் தங்களுடைய கற்பனையினால் பிற பொருள் மீது ஏற்றி சொல்வதும் குறிப்பு பொருளாக இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு பொருள் கம்பரமணத்தில் காணப்படுகிறது. சீதையை தேடி நான்கு திசையிலும் தூதுவர்கள் போகிறார்கள். அப்படி போகிற தூதுவர்களிலே தென் திசையை நோக்கி போகிறவர்கள் தான் கண்டுபிடிக்கிறார்கள். மற்ற திசைகளிலெல்லாம் போகிறவர்களுக்கு எந்த அடையாளமும் தெரியவில்லை. தென் திசையில் ராவணனுடைய ஊருக்கு போகிற அந்த குழுவிலே அங்கதன், ஜாம்பவந்தன், அனுமன் மூணு பேர் போறாங்க. அதாவது கிஷ்கிந்தையைச் சேர்ந்தவர்கள் செல்கிறார்கள். அங்கதன், ஜாம்பவந்தன், அனுமன் இவர்கள் போகிறார்கள். இவர்கள் போய் போய் கடைசியில் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வருவதை பற்றியெல்லாம் கம்பர் ரொம்ப அழகான கற்பனைகளை எல்லாம் சொல்லுகிறார். அந்த தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். இந்த தமிழ்நாட்டை பற்றி நான் என்ன சொல்லட்டும் என்று கம்பர் சொல்லுகிறார். அவர் எழுதுறது ராமாயணம் என்றாலும் தமிழ்நாட்டை பற்றி சொல்கிற சந்தர்ப்பம் வந்த உடனே அத்திருத்தகு நாட்டினை இந்த தென்னாட்டுக்கு இவர்கள் வந்து சேர்கிறார்கள். அத்திருத்தது நாட்டினை அண்டர் நாடு ஒத்திருக்கும் என்றால் உவமை உவமை ஒப்புவோம். இந்த 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 தென்னாட்டை தேவர்கள் நாடு என்று சொன்னால் பொருந்துமோ? பொருந்தாது. ஏன்னா தேவர்கள் நாட்டில் இல்லாத ரெண்டு த
தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு சொன்னார். தேவர்கள் நாட்டில் இல்லாத ரெண்டு பொருள்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. என்ன பொருள்கள்? முத்தும் முத்தமிடும் தந்து முற்றலால். இங்கே முத்துக்கள் கிடைக்கின்றன, முத்தமிழ் இருக்கிறது, இந்த ரெண்டு தேவர் நாட்டில் கிடையாது என்று கம்பேர் பேசுவார். அதையும் தாண்டி போகிறார்கள். கடல் வந்து விடுகிறது. ஐயோ, கடல் வந்து விட்டதே, எப்படி தாண்டும்? இப்போ எல்லாருமா சேர்ந்து அனுமனை தயார் பண்ணி அனுமன் சொல்ற கடலை தானப்படி தாண்டும், உன்னால் முடியும் என்று அவர்கள் தன்னம்பிக்கையை ஊட்டுகிறார்கள் அனுமனுக்கு. அப்படி அனுமனை பற்றி அவர்கள் சொல்ல சொல்ல அனுமன் விஸ்வரூபம் எடுக்கிறார், கடல் தாண்டி போகிறார். அசோகவனத்தில் சீதையை சந்திக்கிறார். சீதையிடமிருந்து பதிலாக சூடாமணி என்ற அந்த நகையை வாங்கி கொள்கிறான். அதன் பிறகு அந்த இலங்கையை தீ வைத்து எரிக்கிறான். இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் நடைபெறுகின்றன. பெரும் போர் நடைபெறுகிறது. அதெல்லாம் முடிஞ்சு திரும்பி வருகிறது. இங்கே அங்கதனும் ஜாம்பவந்தனும் காத்திருக்கிறார். கழு ஜடாயுனுடைய சகோதரன் ஜாம்பவந்தன். அப்போ இவர்கள் காத்திருக்கிறார்கள். அவன் வந்து தேவியை கண்டேன் என்ற செய்தியை சொல்கிறான். சுந்தாமணியை கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் சொல்கிறான். இவன் அங்கே ராவணனை சந்தித்ததையோ சண்டை நடந்ததையோ அனுமன் சொல்லவே இல்லை. ஆனால் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். எப்படி தெரிந்து கொள்கிறார்கள்? பொருதமை புண்ணிய சொல்ல உடம்பெல்லாம் காயம். அதனால் இவன் சண்டை போட்டிருக்கிறான் என்பதே அவர்கள் பொருதமை புண்ணிய சொல்ல வென்றமை போந்த தன்மை உரை செய்ய இவன் வென்றுதான் வந்திருக்கிறான் என்பதை உயிரோடு திரும்பி வந்திருக்கிறதனால் வென்று வந்திருக்கிறான் என்று கண்டார்கள். கருதல அந்த பொருதமை புண்ணிய சொல்ல வென்றமை போந்த தன்மை உரை செய்ய ஊர் தீயிட்டது ஓங்கெரும் புகையே கூற ஊருக்கு தீ வந்து வைத்து விட்டு தான் வந்திருக்கிறார்கள். தெற்க இலங்கையில் எழுந்த புகை இவருக்கு இருக்கிற இடம் வரைக்கும் அந்த புகை தெரிகிறது. ஊர் தீயிட்டது ஓங்கெரும் புகையே கூற கருதலர் பெருமை. சீதையை பார்த்திருந்தால் சீதையை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு வந்திருக்க வேண்டியதுதானே. கருதலர் பெருமை. அந்த பெருமையை அவர் விரும்பவில்லை என்பதை தேவி மீண்டிலார் செயலே காட்ட, தேவி இவரோடு வரவில்லை என்பதே இவர் பெருமையை விரும்பவில்லை என்பதை காட்ட தெரிந்தோ இவர் பார்த்த உடனேயே எங்களுக்கு தெரிகிறது என்று குறிப்பினால் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். இதை தாண்டி அவர்கள் ராமன் இருக்கிற இடத்துக்கு வருகிறார்கள். ராமனோ தென் திசையை நோக்கி எல்லா திசையிலிருந்தும் நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். தென் திசையைத்தான் நம்பி இருக்கிறார். அனுமன் ராமனுக்கு எவ்வளவு தூரம் கடமைப்பாடுடையவன் என்று சொல்ல முடியாது. அங்கு வருகிற பொழுது இங்கே தொழுது கொண்டு வரக்கூடிய இயற்கையுடையவன். ஆனால் இன்றைக்கு இந்த அனுமன் எப்படி வருகிறான்? கப்பர் சொல்கிறார், எய்தினன் அனுமனும் வந்து சேர்ந்தான். அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கிடல் தொழுதில. ராமனுடைய திருவடிகளில் எப்பொழுதும் தொழுகிறவனாக இருக்கிறவன் இப்ப அந்த திருவடியை தொடவே இல்லை. மொய்கடல் தொழுகிறன் முளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன். அதுக்கு பிறகு என்ன செய்கிறான்? அவன் ராமனை பார்க்கலான் என்கிற தான் எந்த திசையிலிருந்து வந்தாலும் அந்த திசையை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். சீதை இருக்கிற திசையை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். முளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையின் தலை அங்கே குனிந்திருக்கிறது, கை அங்கே வணங்கி இருக்கிறது. வையகம் தடி நெடிவு இறங்கி வணங்கினான். இங்க கூப்பிடாம தெற்கு திசையை நோக்கி கீழே விழுந்து கூப்பிடுறான். இவன் இப்படி செய்தது இதுவரைக்கும் அவன் இப்படி செய்ததே கிடையாது. இன்றைக்கு இப்படி செய்கிறான். குறிப்பில் குறிப்புணர்கிறவன் அனுமன் என்றால் அவருடைய தலைவன் எவ்வளவு குறிப்புணர்வனாக இருக்க வேண்டும். ஆகவே ராமன் எப்படி சீதையை நினைத்தே வருந்தி கொண்டிருக்கின்ற ராமனுக்கு இவன் செய்கை ஒரு கணம் துணுக்குற்றதென்றாலும் மறுகணம் அவன் உணர்ந்து கொண்டான். சீதையை கண்டுதான் திரும்பியிருக்கிறான் என்பதை ஊகித்துக் கொண்டார். திண்டிரல் அவன் செயல் தெரிய நோக்கினான் ராமன். வலிமை பெருந்தவனாய் அவன் என்ன செய்கிறான் என்பதை கூர்ந்து பார்த்தான், தெரிய நோக்கினான்.
வண்டுரை ஓதியும் வலியல் வண்டுகள் வைக்கின்ற கொந்தரையுடைய சீதையும் வலியல் நன்றாக இருக்கிறாள் பாதுகாப்பாக இருக்கிறாள் மற்ற இவன் கண்டதும் உண்டு இவன் பார்த்துவிட்டு தான் திரும்பி இருக்கிறான் அவள் கற்பும் நன்றனா கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையா குறிப்பினால் அனைத்தையும் உணரும் ராமன் இந்த செய்கையை பார்த்தவுடனேயே சீதை சீதையினுடைய நலத்தை உணர்ந்து கொண்டான் என்று கம்பர் பாடுகிறார் இது மாதிரி கம்பருடைய பாடல்கள் ஏராளமான பாடல்கள் குறிப்பில் குறிப்புணர்கிற பாடல்கள் ஏராளமாக கம்பர் தந்திருக்கிறார் இப்போ குறிப்பு என்பது சிறந்த மனிதர்கள் பிறருடைய உள்ளத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் அந்த குறிப்பை இலக்கியத்தில் ஒரு கோட்பாடாக கையாண்டிருக்கிறார்கள் அப்போ இலக்கியத்தில் கோட்பாடாக கையாளுகிற பொழுது அதற்கு குறிப்பு பொருள் என்று தமிழில் சொன்னாலும் அதுக்கு ஆங்கிலத்தில் அதுக்கு விளக்க சொல்கிறது சஜஷன் இன் லிட்ரேச்சர் இப்போ இலக்கியத்தில் குறிப்பு பொருள் எப்படி கையாளப்பட்டிருக்கிறது இதெல்லாம் யார் ஆதித்தாய் என்று கேட்டார் சங்க இலக்கியம் தான் இதுக்கெல்லாம் ஆதித்தாய் சங்க இலக்கியத்தின் காதல் பாடல்களில் உலக இலக்கியத்திலேயே இல்லாத ஒரு உத்தி கையாளப்படுகிறது அதற்கு உள்ளுரைன்னு பேர் உள்ளுரை இறைச்சி இந்த உள்ளுரை என்பது வெளியில் சொல்லப்படாமல் அந்த வர்ணனையிலேயே அந்த குறிப்பு அமைந்திருக்கும்படியாக கவிதையை அமைப்பது என்பது உள்ளுரை உதாரணமாக ஒரு கவிதை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன் கல்யாணமாகி திருமணமாகி கணவன் வீடு போகிறாள் பெண் சங்கை இலக்கியத்தில் பெரும்பாலும் காதல் பாடல்கள் என்பதை அறிந்திருப்பீர்கள் புறநானூறும் பதிட்டு பத்தும் தவிர மீதி எட்டு தொகையில் இருக்கிற பரிபாடல்களையும் தவிர மீதி ஐந்து நூல்களும் காதல் பாடல்கள் தான் அதில் இந்த உத்தி மிகச்சிறப்பாக கையாளப்பட்டிருப்பதை பார்க்கலாம் சிறப்பதிகாரத்திலும் இருக்கிறது சிறப்பதிகாரத்தில் இருக்கிற செய்தி என்னவென்றால் ஒரு பெண் சொல்கிறார் அதோ அந்த மலையில் இருக்கிறான் என்னுடைய தலைவன் அந்த மலையைச் சேர்ந்தவன் உலகத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால் பொய் சொன்னவனுக்கு போஜனமே கிடைக்காதுன்னு சொல்லுவார்கள் பொய் சொல்லுகிறவன் என்னுடைய இடத்துல இயற்கையே தோற்று போகும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த மலையை பார்த்தா எவ்வளவு பெரிய அருவி விழுகிறது இலங்கும் அருவித்தே இலங்கும் அருவித்தே பெரிய அருவி விழுகிறது நீர்வளத்தோடு இருக்கிறது பொய் சொல்லிட்டு போனாலே அவனுடைய நாடு இவ்வளவு வளமாக இருக்கிறது தான் செய்த சூழ் பேணான் பொய்த்தான் மலை தான் சொன்ன வாக்குறுதியை தவறி போனவனுடைய மலை இப்படி வளமாக உள்ளூரை என்னவென்றால் எப்போ மீன சுந்தரனார் தான் இந்த உள்ளூரை எடுத்து சொல்றார் அவர் சொல்றார் இலங்கு மருவித்தே இலங்கு மருவித்தே தான் செய்த சூழ் பேணான் சூழ் என்றால் வாக்குறுதி தான் செய்த சூழ் பேணான் பொய்த்தான் மலை இலங்கு மருவி இது உள்ளுரை பொருள் கொண்டது அது என்னவென்றால் உண்மையிலேயே அருவி விழுந்து கொண்டிருக்கிறது அந்த அருவி விழுகிறது என்பதிலிருந்து அந்த அந்த அருவி விழுகிறதுலேருந்து என்ன தெரிகிறது அவன் பொய் சொல்லவில்லை என்று தெரிகிறது அவன் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவான் என்று தெரிகிறது அப்போ அவங்க சொல்றதில் இருந்தே அதுக்கு எதிரான ஒரு பொருளை நாம் உருவாக்கி கொள்ள முடியாது ஒரு உள்ளூரை பொருள் இருக்கிறது என்று கேட்பவன் சொல்லுவான் அது மாதிரி கணவன் வீட்டுக்கு போன அந்த பெண் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பி வருகிறான் அப்போ அவளுடைய தோழி வளர்ப்பு தாய் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு நீ உன்னுடைய ஊரில் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்காதாமே என்று சொல்லுகிறார் உன்னுடைய ஊரில் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கூட கிடைக்காதாமே நீ தானே விரும்பி அவனை கல்யாணம் செய்து கொண்டு போனாய் அந்த ஊரில் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கூட கிடைக்காது அதுக்கு ஐக்குறுநூறு என்று ஒரு சங்க இலக்கிய தொகுதி இருக்குது எல்லாம் மூணு வரி நாலு வரி தான் அதில் ஐக்குறுநூறு பெரிய கவிதை எழுதணுங்கிற அவசியம் இல்லை இந்த நாலு வரிக்குள்ளேயே அந்த சென்டிமெண்ட் பூராவும் கொண்டு வந்து விடலாம் என்பதற்கு அடையாளம் ஐங்குறுநூறு என்பது சேர நாட்டு இலக்கியம் சேர அரசர்களால் தொகுக்கப்பட்டது
அந்த ஐம்பூரந்தூரில் இந்த 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 பெண் பதில் எப்படி சொல்லுகிறாள் என்பதை சொல்லுகிற பொழுது, அன்னாய் வாடி வேண்டன்னை நம் படப்பை தேன்மயங்கு வாழினும் இனிய அவர் நாட்டு ஒவ்வொலை கோவல் கீழ் மான் உண்டு எஞ்சிய கருவி நிறைந்த பாடல். இவ்வளவுதான் அந்த பாடல். அவ என்ன சொல்றா, அம்மா நம்ம தோட்டத்தில் நிறைய தேன் கிடைக்குது, நிறைய தேன் கூடுகள் இருக்கிறது, தேன் இருக்கிறது. அந்த தேனை கொண்டுட்டு வந்து பாலில் கலக்கி நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீர்கள். தேன் மயங்கு பால், தேன் கலந்த பால். நீங்கள் கேட்டீங்க அந்த ஊர் தண்ணி எப்படின்னு கேட்டீங்க. தேன் மயங்கு பாலினும் இனிய, தேன் கலந்த பாலை விட அந்த ஊர் தண்ணி சிறப்பானது. எப்பேற்பட்ட தண்ணி, எதையெல்லாம் விழுந்து தண்ணி குடிக்க வந்த மான் கலக்கி சேரோடு இருக்கிற அந்த தண்ணி, அந்த தண்ணி அந்த விட சிறப்பானதுன்னு சொல்கிறார். மான்பு எஞ்சிய கல்வி நீர்னா கலங்கல் தண்ணி. இந்த கலங்கல் தண்ணி அதை விட நல்லா இருக்கும். குடும்ப பொறுப்பு அவளுக்கு வந்து விட்டது என்பது தெரிகிறது. அப்போ இதே இந்த கவிதை மிக அழகான ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கக்கூடியவர் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் நெடுநாள் பணியில் இருந்து இப்பொழுது இல்லை அவர், ஏ.கே. ராமானுஜம். மேல் நாட்டில் சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணதுக்கு ஏ.கே. ராமானுஜத்தினுடைய மொழிபெயர்ப்பு காரணம். அவருடைய மொழிபெயர்ப்பு காரணமாக இருந்தால் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல், அந்த பாடல் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய பாடல், செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனமேங்கிற பாடல். மழை பெய்து அந்த மழையை மழை நீரும் நிலத்தினுடைய நிறமும் கலந்து போனது மாதிரி அந்த தலைவரும் தலைவியுடைய அன்பு கலந்து போய் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம். இது லண்டன் மெட்ரோ ட்ரெயினில் இதை எழுதி ஒட்டி வச்சிருக்காரு. சிறந்த கவிதைகளை அவ்வப்பொழுது அங்கே ஒட்டி வைப்பது பழக்கம் பொதுமக்கள் பார்ப்பதற்காக. அதில் அந்த ஏ.கே. ராமானுஜத்தினுடைய மொழிபெயர்ப்பினால் அந்த கவிதை சிறந்ததுக்கு அறிமுகமானதுக்கு காரணம் செம்புல பெயல் நீர்ங்கிறது அவர் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார். த ரெட் எர்த் அண்ட் த போரிங் ரெயின்னு மொழிபெயர்த்திருக்கார். த ரெட் எர்த் அண்ட் த போரிங் ரெயின், அது என்னன்னா மழைக்கு மழை தண்ணீருக்கு நிறம் கிடையாது, சுவை கிடையாது, அது பழிக்கு மாதிரி. இது பூமியில் தண்ணி செம்மண் நிலத்துக்கு நிறம் இருக்கு, அதுக்கு ஒரு சுவை இருக்கிறது. அந்த நீரும் இதுவும் கலக்கிற பொழுது அந்த தண்ணீருக்கு சுவையும் வந்து விடுகிறது, நிறமும் வந்து செந்தண்ணி ஆயிடுது. அப்போ முன்பு இல்லாத சுவையும் முன்பு இல்லாத நிறமும் நீருக்கு கிடைக்கிறது, நீரினுடைய நெகிழ்வு நிலத்துக்கு கிடைக்கிறது. அதாவது அந்த அந்த குடும்ப தலைவியினுடைய பண்புகள் தலைவரிடத்திலும் தலைவியினுடைய பண்புகள் தலைவியிடத்திலும் ஒன்று கலந்து விடுகின்றன என்பதை சொல்வதாக அந்த உவமை அமைகிறது. அது மாதிரி இந்த கவிதையில் தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு, அது நம்ம நம்ம பெண்கள் பேசுகிற மாதிரியே அவளும் பேசுகிறார். அவருடைய ஊரில் அவர் நாட்டு உவலை, உவலைன்னா காஞ்சி போன இலை தலை, இந்த இலை தலைகளெல்லாம் விழுந்து அங்கே தான் நாங்கள் போய் தண்ணி கொண்டுட்டு வந்து இந்த வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றது வளர்த்து. உவலை கூவல்னா சின்ன திணறு, உவலை கூவல் கீழ் அதுவும் எப்படி மானுண்டு எஞ்சிய தண்ணி குடிக்க வர்ற மிருகம் போட்டு கலக்கிற தண்ணி இருக்குது, அது இனிமையானது. இதை குறித்து ஏ.கே. ராமானுஜம் சொல்கிறார், முந்தி தேன்மயங்கு பாலின தோட்டம் அது ஒரு ஒழுங்கானது, தேனும் பாலும் அது ஒரு அழகானது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த சிறுமி இப்பொழுது கலங்கள் மிகுந்த அந்த ஊரினுடைய தலைவனுடைய ஊருக்கு போய்விட்டால் இப்பொழுது கலங்கள் நீர் தான் கிடைக்கிறது, அதுவும் மிருகம் கலக்கிய நீர் என்று சொல்லுகிற பொழுது அவள் இல்லற வாழ்க்கையில் அதைய விரும்புகிறான். அவளே கலங்கள் நீராக அவனே விளக்காக அமைகிறான் என்ற குறிப்பு பொருள் அதுபோல் அமைகிறது.
அப்போ ஆர்டர்லேருந்து டிசார்டருக்கு போகிறார். டிசார்டர்னு அது சொல்ல முடியாது, இன்னொரு அனுபவத்துக்கு போகிறார். ஒழுங்கு என்ற அனுபவத்திலிருந்து வாழ்க்கை என்ற அனுபவத்துக்கு போகிறாள் என்பதை குறிப்பு பொருளாக சங்க இலக்கிய கவி ஒவ்வொரு கவிதையிலையும் இயற்கை வர்ணனை அதோட குறிப்பு பொருள். இதை சங்க இலக்கியம் தன்னுடைய பெரும் பிற்காலத்தில் கிறிஸ்துவிற்கு பிறகு 4-5 நூற்றாண்டில் தான் சமஸ்கிருதத்தில் தொனி என்று இந்த மாதிரி குறிப்பு பொருள் வருகிறது. ஆனால் கிமுவில் தோன்றிய சங்க இலக்கியத்தில் இந்த குறிப்பு பொருள்கள் ஏராளமாக இருப்பதை பார்க்குறோம். ஆனால் சமஸ்கிருதத்தில் அதை அப்படி வளர்த்தெடுத்தார்கள். நம்ம சோம்பலினால அதை அங்கேயே இருந்துட்டோம். அதுக்கு பிறகு குறிப்பு பொருளை நாம் வளர்த்து கொண்டு வரவில்லை. எனவே குறிப்பறிதல் என்பது வாழ்க்கையில் தொடங்கி இலக்கியத்திலும் இலக்கியத்தில் தொடங்கி வாழ்க்கையிலுமாக பரிபூர்ணமாக கலந்து போயிருக்கிறது. குறிப்பறிதல் என்பது நாம் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த குறிப்பறிதலினுடைய மேன்மையை பழக்கிற போது அவர்களும் அத்தகைய நல்ல ஆற்றல் மிகுந்த இளைஞர்களாக உருவாவார்கள். கற்றுக் கொடுப்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன, கற்றுக் கொடுப்பவர்கள்தான் இல்லை என்பது நம்முடைய குறையாக இருக்கிறது என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.